उदकूड இந்த பிராக்கெட்டை கான்சன்ட்ரேஷன் பிராக்கெட் செறிவு செறிவு பிராக்கெட் னு சொல்வாங்க கான்சன்ட்ரேஷன் அப்ப கான்சன்ட்ரேஷன் பிராக்கெட்ல என்ன இருக்கு H+ H+ னா ஆசிட் அப்ப ஆசிட் உடைய செறிவு கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம் pH புரியுதா அப்ப pH minus log to the base 10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ H+ னா ஆசிட் இப்ப பேஸ் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க pOH கண்டுபிடிக்கணும்டா pOH OH னா பேஸ் அப்ப pOH இஸ்குவல் அதே ஃபார்முலா தான் என்ன மட்டும் மாத்தணும் H+க்கு பதிலாக OH- னு போடணும் அப்ப என்ன அர்த்தம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ் இப்ப pH க்கு ஃபார்முலா இது pOH க்கு ஃபார்முலா இது இப்ப ரெண்டும் சேர்த்து ஒரு ஃபார்முலா இருக்கா அப்படிங்கறதா இந்த ஃபார்முலா pH + pOH = 14 அப்படி இந்த ஃபார்முலா இந்த 14 எப்படி வந்துச்சு முன்னாடி பார்த்தோம் அந்த ஸ்கேல் எத்தனை வேல்யூஸ் இருந்துச்சு 14 அப்ப ஆசிடும் பேஸும் சேர்த்தா 14 மதிப்பெண்கள் அதுதான் அர்த்தம் இப்போ இந்த ஃபார்முலா போட்டு நம்ம சம் போட போறோம் இதுக்கு உதவக்கூடிய ஃபார்முலாஸ் தான் இது இதெல்லாம் அடிப்படை மேத்தமேடிக் ஃபார்முலாஸ் புரியுதா சொல்றது இப்போ இந்த ஃபார்முலாஸ் நான் விளக்குறாங்க லாக் எம் என் ஒரு பொருளுக்கு எப்ப லாக் எடுப்போம் தெரியுமா யாருக்கு லாக் வந்து மேக்ஸை எலிமினேட் பண்ணும் லாக் உடைய வேலை என்ன தெரியுமா பெருக்கலா இருந்தால் கூட்டலாக மாத்தும் வகுத்தலா இருந்தா கழித்தலாக மாத்தும் அப்ப வகுக்கிறது பெருக்கிறது காட்டினா கழிக்கிறது கூட்டுறது ஈஸி இதுதான் லாக் உடைய சாராம்சம் இத பண்ணக்கூடிய வேலை தான் லாக் பண்ணும் அப்ப லாக்ல ரெண்டு பொருள் பெருக்கல்ல இருந்தால் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுனா அது எப்படி எழுதலாம் அப்படினா தனித்தனியா லாக் எடுத்து லா m க்கு லாக் எடுத்து பிளஸ் n க்கு லாக் எடுத்து கூட்டினா இதுக்கு சமம் அப்ப log m பிளஸ் log n அதே மாதிரிதான் லாக்ல ரெண்டு பொருள் அல்ல ரெண்டு நம்பர் ரெண்டு எலிமெண்ட் வந்து டிவிஷன்ல இருந்துச்சு அப்படினா அது எப்படி எழுதலாம் மைனஸ் அதாவது சப்ராக்ஷன் எழுதலாம் log m மைனஸ் log n இப்ப குழப்பம் வரும் எதுக்கு பிளஸ் போடுறது எதுக்கு மைனஸ் போடுறது பர்சல் வருது போது அப்ப என்ன கண்டுபிடிச்சனே மல்டிப்ளிகேஷன் வேறதா அது பாக்க பிளஸ் மாதிரி இருக்க அதாவது எழுதுறோம் நம்ம மல்டிப்ளிகேஷன் இதுக்கு சுருக்கி போட அப்படி பிளஸ் இப்படி மாத்தி போட அப்ப மல்டிப்ளிகேஷன் பிளஸ் ஆ மாறும் டிவிஷன் எப்படி போடுவே இப்படி தான போடுவே டிவிஷன் மேலோனே கீழ எழுதுவே அதே சிம்பல் தான் மைனஸ் அப்ப டிவிஷன்ல இருந்தா மைனஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பிளஸ் இத பாருங்க log a power x அப்படிங்க இருந்தால் அதாவது ஏதேனும் ஒரு பொருள் பவர்ல இருந்தால் பவரை முன்னாடி எழுதலாம் அதான் அந்த ஃபார்முலா log a power x னு இருந்தா x log a னு எழுதலாம் அதாவது பவர்ல இருந்து என்ன பண்ணிருக்கான் முன்னாடி எழுதிருக்கேன் இந்த பாரு இப்போ முன்னாடி இங்க வந்திருக்க அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த ஃபார்முலா இப்போ இந்த மதிப்பை தெரிஞ்சிடணும் log 10 க்கு மதிப்பெண் 1 log 1 க்கு மதிப்பெண் 0 இது தெரிஞ்சிடணும் புரியுதா சொல்றது இப்போ log 100 க்கு மதிப்பு என்னங்க அப்புறம் 2 இப்போ என்ன அர்த்தம் இங்க ஒரு ஜீரோ இருந்து 1 இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு இப்போ log 10000 க்கு மதிப்பு என்னங்க 4 அவ்வளவுதான் log ரொம்ப ஈஸி தான் தெரியாதவங்க log குள்ள பாத்துக்க வேண்டியதா புரியுதா
அப்ப இதெல்லாம் உங்க சம்முக்கு தேவையான ஃபார்முலா அந்த சம்ம ஆன்சர் வரைக்கும் கொண்டு வரதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாஸ் புரியுது நான் சொல்றது சரி இப்போ அடுத்த சம்மு போவோமா சரி இப்போ கவனிங்க இந்த பிஎஸ் கணக்கு 10th ல கேக்குறாங்கல இந்த கணக்கு 4 டைப்ல கேட்பாங்க 4 வகையில இந்த கணக்கு வரலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா H plus க்கு மதிப்பெண் கொடுத்து pH கேட்பாங்க அப்ப அந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் நான் இருக்குங்களா pH க்கு ஃபார்முலால H plus இருக்கும் அப்ப H plus கொடுத்து pH கேக்குறாங்க இன்னொரு கணக்கு OH கொடுத்து POH கேக்குறாங்க இது என்ன சந்தேகம் இருக்கா கிடையாது இது அப்படியே என்ன கொடுக்கறாங்க அது கேக்குறாங்க இது பிரச்சனை கிடையாது ஆனால் கொடுத்திருக்கிறது ஒண்ணு கேட்டிருக்கிறது ஒண்ணு OH க்கு கொடுத்திருக்காங்க ஆனா pH கேட்டிருக்காங்க அது பேசிக் கொடுத்திருக்காங்க ஆசிட் அதாவது pH கேக்குறாங்க அவ்வளவு அர்த்தம் அதே மாதிரி இத பாரு ஆசிட் கொடுத்திருக்காங்க அதாவது H+ கொடுத்திருக்காங்க pOH கேக்குறாங்க அப்ப இந்த மாடல தான் நீங்க பார்க்கணும் இந்த மாடல உடைய கேள்விகள் 2 மார்க் 3 மார்க்ல வரும் இந்த மாடல உடைய கேள்விகள் 3 மார்க்லயும் வரும் 5 மார்க் கேள்வியிலும் வரும் 5 மார்க் கேள்வி பார்ட் ஒரு பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருப்பாங்க 2 3 னு அதுல 3 மார்க் கேள்வி இது கேட்பாங்க அப்ப என்ன பண்றது நாம எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கோ அதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா போட்டு இப்போ என்ன கொடுத்திருக்காங்க H+ கொடுத்திருக்காங்க அப்ப முதல்ல H+ க்கான ஃபார்முலா போட்டு அதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்பறம்தான் கேட்டிருக்கிறது போணும் நீ கேட்டிருக்கிறத பத்தி கவலையே படாத என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு முதல்ல ஆன்சர் கண்டுபிடி என்ன கொடுத்திருக்காங்க H கொடுத்திருக்காங்க அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் pH கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்திருக்காங்க OH கொடுத்திருக்காங்க அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் POH கண்டுபிடிக்கணும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க OH கொடுத்திருக்காங்க அப்ப முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் POH தான் கண்டுபிடிக்கணும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க H கொடுத்திருக்காங்க அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் pH தான் கண்டுபிடிக்கணும் அப்பறம் தான் கேட்டிருக்கிறது கரெக்டா கேட்டிருக்கறதே கேட்டிருந்தாங்கனா ஓகே இல்ல மாத்தி கேட்டிருக்காங்க அப்படினா அப்ப அதுக்கு கேட்ட ப்ரொசிஜர் என்ன அத நாம பாப்போம் புரியுதா நான் சொல்றது 4 டைப் ஆஃப் சம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஓகே